வணக்கம் ஹோம் மேக்கர்ஸ். கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் கீரோபென் மோடி உடல்நல குறைவு காரணமாக அகமதாபாத்தில் உள்ள யூவன் மேதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 100. பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் தனது மகன் நாட்டிற்கே பிரதமராக இருந்தாலும் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதால் அவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரந்தாவன் சொசைட்டி பகுதியில் தனது இளைய மகன் பங்கஜ் மோடியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அகமதாபாத்தில் உள்ள யுவன் மேதா நெஞ்சக மருத்துவமனை மற்றும் ஆய்வு மையத்தில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டார். தாயார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவமனைக்கு சென்று தாயாரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணிகளவில் பிரதமர் மோடியின் தாயார் காலமானார். தனது தாயார் இறந்த செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமாக பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் மோடியின் தாயாரின் மறைவிற்கு தங்கள் இரங்கலை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள மயானத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் கீரோபென் மோடியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தாயாரின் உடலை தோளில் சுமந்து சென்றதுடன் இறுதி சடங்கில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் தாயார் மறைவையொட்டி ஆறுதல் கூற அகமதாபாத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் இருந்து புறப்பட்டு செல்கிறார்.